புஷ்பா 2 வருது இல்லையா, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பார்ட் 1 பாத்தீங்களா? பார்ட் 1 பார்த்தேன். பார்ட் 2 வருது, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் வெயிட்டிங் தான் பிரதர். எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க படம்? எனக்கு தெரிஞ்சு ஒரு பேன் இந்தியா பிலிமா நல்லா பெரிய அளவில் இருக்கும். ஏன்னா புஷ்பாவே நல்ல ஒரு மிகப்பெரிய பேன் இந்தியா ஹிட் ஆச்சு. ஸோ இந்த படம் அதை விட கொஞ்சம் பெரிய அளவில் வந்து ஒரு 1000 கோடி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் கெட்டப்பில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது கெட்டப் ஆரம்பத்திலே ஃபர்ஸ்ட் லுக் ஒன்று லேடி கெட்டப்பில் கூட வந்திருந்தாரு, ஒரு ஃபர்ஸ்ட் லுக் விட்டுருந்தாங்க. ஸோ அதே கெட்டப் தான், இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிஷாக மேக் ஓவர் பண்ணி அந்த ஹேர்ஸ்டைலு ட்ரெஸ்ஸிங்லாம் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி வந்திருக்காரு. இப்போ தெலுங்குல அப்படின்னு பார்த்தா அல்லு அர்ஜுன் வந்து கொஞ்சம் மாஸ் ஆக்டர். ஸோ தமிழில் எப்படி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க அல்லு அர்ஜுனை? அல்லு அர்ஜுனுக்கு தமிழ்லேயும் நல்ல ஃபேன் பேஸ் இருக்குது. நிறைய வீட்டில் வந்து அல்லு அர்ஜுன் படம்லாம் தெலுங்கு டப்டு படம்லாம் ஓடுது. ஸோ நிறையா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் அல்லு அர்ஜுன் தெரியும், யங்ஸ்டர்ஸுக்கும் நிறைய இடத்துக்கு தெரியும். ஸோ அவருக்கு நல்ல ஃபேன் பேஸ் இருக்கீங்க. ஸ்டைலிஷ் ஆக்டர், ஸ்டைலிஷ் ஆக்டர், ஒரு ஐகான் ஸ்டார் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும் போது அவர் படம் வந்துச்சுன்னா எல்லோரும் போய் பார்ப்பாங்க. மியூசிக் நல்லா இருக்கும் பிரதர். டிஎஸ்பி செமையாக போட்டிருந்தார் அந்த ரெண்டு மூணு பாட்டு, எல்லா பாட்டுமே ஹிட்டு, ஆல்பம் ஹிட்டு. ஸோ இதுலேயும் அதே மாதிரி இருக்கும், அப்படியே இருக்கும். அதே மாதிரி இதுலேயே ஒரு ஐட்டம் சாங் சம்மந்தா மாதிரி ஒரு ஐட்டம் சாங் வச்சாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ப்ரோ, நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க? நான் வெயிட்டிங் பிரதர், ஆகஸ்ட் ரிலீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் நல்லா வெயிட்டிங் தான். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. சூப்பர் படம் வருது இல்லையா, நான் அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? பார்ட் 1 வந்துருச்சு, பார்ட் 1 நல்லா இருந்துச்சு படம். அந்த படம் ஸ்க்ரீன் பிளேவும் இருந்துச்சு. பார்ட் 2 ஒரே இது, அதே எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது நிறையா. அது எப்படி ஃபுல்லு வந்தால் தான் தெரியும், அதுக்கப்புறம் அது எப்படி ஃபுல்லு பார்ட் 1 விட பார்ட் 2 நல்லா போகும்னு நினைக்கிறீங்களா? சத்தியமாக போகும்னு நினைக்கிறேன். ஆனால் ட்ரெய்லர் கொஞ்சம் கம்மியாக லோவாக தான் இருந்துச்சு. பார்ட் 1 இருந்த அந்த ஹைப்பே இல்லவே இல்லை, சுத்தமாக இல்லை. பார்ட் 2 வந்து நம்ம அது எப்படி சொல்கிறது, அந்த வீரப்பன் அந்த மாதிரி ஹைப்பு கொடுத்துருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை. அது பார்ட் 1 இருந்த ஒரிஜினாலிட்டி வந்து பார்ட் 2 இருக்குது, அதுதான் என்ன தோணுது. மக்கள் சேவகன் எனக்கு அது தோணுது அந்த படம் பார்க்கும். அது ட்ரெயிலர் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு எனக்கு. ஸோ பார்ட் 1 வந்து ரேட்டிங் கொடுக்கணும், எவ்வளோ கொடுப்பீங்க ட்ரெய்லருக்கு? 3.5 கொடுக்கணும். 3.5 தான் கொடுப்பீங்க? அதுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்த எப்பவுமே நான் அது ஆமாம்மா, சத்தியமாக இல்லை. அது நான் பார்க்கும்போது எனக்கு அது அந்நியமாகவே தெரியுது, புஷ்பாவுக்கு அந்நியமாக. ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து வில்லன் தான், ஆக்சுவலி வில்லன் ஈக்குவல்டு தான் அது எல்லாமே. உங்களுக்கு வந்து ஈக்குவலாக சம எல்லா விஷயத்துலையும் நல்லா பண்ணியிருப்பாப்பில்ல. சேனலில் பார்க்கும்போது என்னமோ அது அந்நியமாகவே தெரியுது. சேன் பண்ணால் அந்த ஊருக்கு நல்லது பண்ணுற மாதிரியான அது நமக்கு தேவையில்லை. அந்த கேரக்டர் ஒன்று இருக்குல்ல, நினைக்கிறீங்க நார்மல் தான். இது ஃபஸ்ட்டு போன அளவுக்கு சேண்ட் சத்தியமாக போகாது எனக்கு தோணல. எல்லா படத்தையும் வெயிட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீல் பண்ணுறதுக்கு என்ன. ஓகே சார், இப்போ புஷ்பா 2 படம் வருது இல்லையா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? புஷ்பா அப்படிங்கிறது வந்து அந்த படத்தை வந்து அல்லு அர்ஜுன் வந்து நம்ம ஊரில், நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தவர் அல்லு அர்ஜுன். இதே ஏரியாவில் அல்லு நரேஷ் அப்படின்னு இருக்கார், அவங்க அப்பா பேர் அல்லு அரவிந்த். இந்த இங்கே நம்ம ஏரியாவில் இங்கேருந்து முன்னாடி போனால் தேவிஸ்ரீ தேவின்னு ஆந்திரா கிளப் பக்கத்தில் அவருக்கு ஒரு தியேட்டர் இருக்கு அல்லு அர்ஜுனுக்கு. ஆனால் அல்லு அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் இஸ் எ ஸ்டைலிஷ் ஆர்டிஸ்ட். நம்ம ஊரில் எப்படி சிம்பு அப்படி இருக்காரு, அது மாதிரி ஆந்திராவில் வந்து ஒரு ஸ்டைலிஷ் ஆர்டிஸ்ட் வந்து அல்லு அர்ஜுன். இந்த புஷ்பா 2 வந்து வேறு லெவலில் வரும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா புஷ்பா 1 வந்து வேறு லெவல் ஹிட்டு, அதுக்கப்புறம் இந்த புஷ்பா 2 வந்து வேறு லெவலில் இருக்கும். புஷ்பா 2-ஓடைய டைரக்டர் யாருன்னு நீங்கள் எங்கிட்ட சொன்னீங்கன்னா எனக்கு அது எனக்கு கொஞ்சம் பரிச்சயமாக இருக்கும். நான் நிறைய விஷயங்களை மறந்துட்டேன். புஷ்பா அல்லு அரவிந்தை பொறுத்த வரைக்கும், அல்லு அர்ஜுனை பொறுத்த வரைக்கும், அல்லு அர்ஜுன் வந்து இட்ஸ் அ மாஸ் ஹீரோ இன் தெலுங்கு ஃபீல்டு. நீங்கள் மகேஷ் பாபு நினைக்கிறீங்களா சார் அவரை? டெஃபினட்டா. நீங்கள் கேரளா போயிட்டீங்கன்னா மோகன்லால் மம்மட்டியை விட மிகப்பெரிய ஃபேமஸ், ஒரு காலத்தில் எப்படி ஷக்கீலா இருந்தாங்களோ அந்த மாதிரி ஃபேமஸ் தான் அல்லு அர்ஜுன். அல்லு அர்ஜுன் இட்ஸ் வெரி கிரேட் பர்சன் தட் அல்லு அர்ஜுன் தோ இங்கே தான் படித்தாரு. ஆக்டிங் ஸ்கில் பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? அல்லு அர்ஜுன் சாரோடைய ஆக்டிங் ஸ்கில் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆக்டிங் வந்து இட்ஸ் அட் யதார்த்த நடிகன் மட்டும் இல்லை, அவர் வந்து சாதாரணமாக பேசினாலும் வைரல் ஆகும். நீங்கள் சொன்னீங்கல்ல நேற்று எஸ்கே மாதிரி, இது அல்லு அர்ஜுன் இட்ஸ் அ வெரி ஃபேமஸ் இன் தட்.
அங்கே வந்து ஜூனியர் என்டிஆரோ மகேஷ் பாபுவோ ராம் சரணோ நிறைய பேர் இருக்கலாம் தெலுங்கில். ஆனால் அல்லு அர்ஜுனுக்குன்னு வேறு ஒரு மார்க்கெட்டு, ராம் சரணோட ஒரு பெரிய மார்க்கெட்டு அல்லு அர்ஜுனுக்கு இருக்குது. ஓகே.